நீ அடுத்து நீங்க மெசேஜ் கொடுங்க. நான் நம்ம அடுத்து போட்டா ஆமா நிறைய நிறைய சொல்ல வேண்டியது பேசிக்கிட்டு நேரம் போயிடுது. அடுத்த ஆளுக்கு போறோம். ஏன் கட் பண்ணீங்க? அதோ சமஸ்தானம் பண்ணாங்க, சைலண்டாயிருங்க. அன்பு சகோதரர்களே, பூமியுடைய ஆழத்திற்கு போறது பற்றி அழகாக சொன்னார்கள். இது ஒரு முகமதுடைய அறிவு கொண்டு சொல்லவே இயலாது. வெப்பத்தை மட்டும் சொல்றாங்க, வெப்பத்தை தாண்டி கீழே போக போய் ஈர்க்கக்கூடிய சக்தி கூட பூமிக்கு மேல எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு கீழே இருக்காது. கீழே போக போக உங்களுடைய இடம் வந்து 2 மடங்கா 3 மடங்கா 4 மடங்கா ஆகும். 50 மனுஷனுடைய இடம் 200 இடம் ஆயிரும். இடங்கிறது அழுத்தம் தானே, பூ ஈர்க்குதான். சந்திரன்ல போனா இடம் இருக்காது உங்களுக்கு. அப்ப எடை கூடும் பொழுது நம்ம சிறுமிகளை எப்படி தரைக்கு வந்து செத்து போயிடுதுல? தரை கடல்ல இருக்கும்போது அந்த வெயிட் கம்மியா இருக்குது. தரையில வந்துச்சுன்னா அதனுடைய வெயிட்டை சாவடிச்சு போடும், அதனுடைய வெயிட்டை உணர முடியாம. அந்த மாதிரியான நிலைமைக்கு இன்னும் கொஞ்சம் கீழே போனா மனுஷன் இழுப்பு சத்திலேயே ஆளு ஒவ்வொருத்தரும் இருந்த கை வந்து 10 கிலோவா போயிடும். 10 கிலோ பொருள் தூக்கிட்டு ஒரு செகண்ட் நிக்க முடியுமா? மண்டை வந்து 25 கிலோவா போயிடும். அப்ப இப்படி போனா என்ன அப்படிலாம் சொல்றாங்க விஞ்ஞானிகள். ஆராய்ச்சி பண்ணி மேக்சிமம் முண்டி பார்த்தா நிறைய செட்டப் எல்லாம் பண்ணி ஒரு 5 கிலோமீட்டர் போகலாம். அவர் மலையளவு போக முடியாதுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் குறிப்பிட்டு இருக்கிறான். இது அனுபவத்தில் கிணறு விட்டுருந்தாங்க அந்த காலத்துல. அந்த தூரத்துக்கு மேல மக்கள் போனது கிடையாது. இது எந்த அனுபவத்தை வைத்து முகமது அறிந்தார்? இது கடவுளால் தான் சொல்ல முடியுமா, அல்லது மனிதன் சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கிறதா என்று 5வது ஒரு லிஸ்டை நாங்கள் போட்டிருக்கிறோம். சிலர் விட்டு இன்னும் கடவுளை அமர்ந்துருங்க அவளுங்க கேட்டாங்க. சிலர் நான் விட்டுருமா விட்டோம்னா டைம் இல்லாதான் விட்டுருக்கோம். செகண்ட் ரூபாய் அதெல்லாம் வந்துடும் பதில். ஏதாவது விட்டுபட்டு இருந்தா
உடனே அவங்க கொண்டுட்டோம், திடீர்னு ஒரு இடி வரவழைச்சு அவங்க நீங்க பாக்கணுங்களா? நீங்க வந்து மாவ சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் பார்க்கவில்லையா? நாங்கள் நீங்க வந்து வழி கெடுத்து போக முடியுங்க. இதேதான் பக்கத்துக்கு பக்கம் பாருங்க, பக்கத்துக்கு பக்கம் மிரட்டல். வழி கொடுத்து போயிட்டாங்கன்னா வழி கொடுக்க வச்சது அவருடனே. நம்ம முடிவு சொன்ன மாதிரி ஒரு மரத்திலிருந்து ஒரு விலை விழுந்தாலும் கடவுளோட என்னோட இல்லாம செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் வழி கொடுத்து போனவங்கெல்லாம் வசப்படுறது எதுக்கு? நல்லா அதாவது சைத்தனை ஏற்படுத்தது. அவர் வழி கொடுக்க விட்டது யாரு? வழி கொடுக்க விட்டாங்க, அப்படியே போயிட்டு இருங்க, நேரா போய் அப்புறம் ஏன் திரும்பி வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி அரசியல் உட்காந்துக்கிட்டு ஏன் அப்புறம் ஆட்சி கீழே இறங்கி வரணும்? ஒரு ரூல்ஸ் போடுறீங்க, சரி சட்ட திட்டங்கள் சிறப்பா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, ரூல்ஸ் போட்டீங்கல்ல, ஒருத்தவங்க மீறுறாங்க. அதாவது சாதாரண ஒரு விஷயம், அதாவது விவாகரத்துக்காகவே இருக்கட்டும், மூணு தடவை தலாக் சொன்னாக்கா அதுக்கப்புறம் வந்து ஈஸியா நீங்க அதுக்கு முழு விளக்கங்கள் சொல்றீங்க, சரி மூணு தடவை